மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த அதிக கனமழையால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். 122 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சீர்காழியில் ஒரே நாளில் மழை பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை மிக கனமழை பெய்தது. ஒரே நாளில் சீர்காழி வட்டத்தில் 44 சென்டிமீட்டர் மழையளவு பதிவானது. இது கடந்த 122 ஆண்டுகளில் இல்லாத அளவு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுத்திருந்திருக்கோம். கடலூர்லேயும் டெல்டா ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம். 44 சென்டிமீட்டர் மிக துல்லியமாக அப்படி சொல்ல முடியாது. அந்த ரேஞ்சே வந்து எக்ஸ்ட்ரீம் 3 கேட்டகரி தான் இருக்குது. மேலே எக்ஸ்ட்ரீம் கேஸ் 20 மேலே எது போனாலும் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான். அந்த கேட்டகரி நம்ம ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிறோம். மிக கனமழை காரணமாக விவசாய நிலங்கள் மற்றும் இவங்கெல்லாம் வீட்டுல இருந்தே ஹேண்டிகிராப்ட் பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? அவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் மேப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் தேங்கி மிக பெரிய அளவில் விவசாயிகளும் பொதுமக்களும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். சீர்காழியில் பாலசுப்பிரமணியன் நகர், வசந்தம் நகர், வாசநகர் பகுதிகளில் 1000+ மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதேபோன்று இடமணல், ராதாநல்லூர், வரிசைப்பத்து, தாளந்தோண்டி பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. பூம்புகாரில் உள்ள சுனாமி குடியிருப்பில் 200+ மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. சீர்காழி திருமுல்லைவாசல் சாலையின் குறுக்கே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடுவாய் திருமுல்லைவாசல் சாலையில் உள்ள தரைப்பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 180,000 ஏக்கரில் சம்பா தாளடி பயிர்கள் நடவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் சுமார் 50 விழுக்காடு நிலங்கள் நீரால் சூழப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை அருகே நல்லத்துக்குடி கிராமத்தில் 500 ஏக்கர் சம்பா பயிர் நீரில் மூழ்கியுள்ளது. வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததே வயல்கள் நீரில் மூழ்கியதற்கு காரணம் என்று கூறும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருக்கடையூரில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் மழைநீர் சூழ்ந்தது. இந்த கோயிலுக்கு நாள்தோறும் 1000+ மேற்பட்ட பக்தர்கள் வழிபாட்டிற்கு வருவர். தொடர் கனமழை காரணமாக அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருப்பதால் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். திருநகரி கிராமத்தில் 500 ஏக்கர் பரப்பளவில் இறால் பண்ணைகள் அமைக்கப்பட்டு இறால் வளர்க்கப்பட்டு வந்தன. கனமழையின் காரணமாக இறால் பண்ணையில் உடைப்பு ஏற்பட்டு 5 கோடி ரூபாய் மதிப்பிலான இறால்கள் குப்பநாற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் இறால் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். பூம்புகார் துறைமுகத்தில் 1500 நாட்டுப் படகுகளும் 1000 விசைப்படகுகளும் துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருந்தன. கனமழை மற்றும் பலத்த காற்றால் ரமேஷ் மற்றும் சண்முகம் என்ற இருவருக்கும் சொந்தமான படகுகள் சேதமடைந்தன. இவற்றின் மதிப்பு 60+ ரூபாய் என கூறப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்பதால் பொதுமக்கள் யாரும் 2 தினங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வரவேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் லலிதா அறிவுறுத்தியுள்ளார். நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது, மின்கம்பங்களை தொடக்கூடாது, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.